ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போகிஸ் டேஸ்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியாக இருக்கக்கூடிய பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம பருப்பு ஆசி பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளவுகள் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் மீதி எல்லா பொருட்களையும் நம்ம அளவுகளை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. நம்ம வறுக்கும் போதே வந்து நல்லா ஸ்மெல் வரும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா வறுத்தோம் சிம்மில் வச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு ஸ்மெல் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம அளவுகள் எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து நம்ம தண்ணிகள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கூட நீங்கள் பருப்பை சேர்த்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாகவே தண்ணியை சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு கொதி வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து பேனில் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் குக்கரில் கூட விசில் வச்சுக்கலாம். ஆனால் இது மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு அதோடய டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் பேன்லேயே செஞ்சிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா வந்து நம்ம ஒரு 90% வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதி பொருட்களாக சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். நம்ம ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஊற வச்சுட்டு ஒரு நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு போதே நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம வெல்லத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து எந்த கப்பில் வந்து பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து நான் வந்து இப்போ வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கரைச்சிட்டு டைரெக்டாகவே நான் வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ வந்து பருப்பு வந்து ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து பார்க்க வந்து முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம 1/4 மூடி தேங்காவை வந்து திருவி எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசி 1 டேபிள்ஸ்பூன், அதையும் வந்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வந்து ஃபுல்லாக அரைச்சி போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பாலாக கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வெள்ளெல்லாம் நல்லா ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அரிசியெல்லாம் வச்சு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ரொம்ப வந்து திக்காகும் நம்மளுக்கு பாயசம். பாருங்கள், இது ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பாயசம் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம அடிபிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப திக்காக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு இது ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகுது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா ரொம்ப இறுக்கம் கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகணுன்னே நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து திராட்சைக்கு பதிலாக பாதாம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நல்லா நம்மளுக்கு எல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பாருங்கள், பாயசத்தில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக வந்து நார்மலாக பாயசம் செய்யாமல் நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம கெஸ்ட்லாம் வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்கு நம்மளுக்கு சொல்லுங்க. பண்ணுங்க நம்ம மெல்லி கட்டினா கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.